வெல்கம் டு மை சேனல். இப்பதான் புதுசா எங்க சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம என்ன கேம் விளையாட போறோம்னா, இது வந்து ஜியோமெட்ரிக் ஃபுட் ஷேப் சேலஞ்ச். அதாவது ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல என்னென்ன ஃபுட் இருக்கோ அது அந்த சேலஞ்ச் தான். இது வந்துட்டு நாங்க ஒரு சீட்ல வந்து என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுல்ல போட்டுருவோம். அந்த அதை யாரு சூஸ் பண்ணுமோ அதுக்கு ஒரு கேம் அங்கதான் ஒரு டிஸ்ட் வச்சிருக்கோம். இது யாரு சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வந்து கேம் வச்சிருக்கோம். அது எப்படின்னா வந்துட்டு ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் லைக் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம் விளையாடிட்டு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த மெயின் கேம்ல வந்து சீட் வந்து சூஸ் பண்ணணும். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வந்துட்டு அந்த சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் இருக்குல்ல, அதை நம்ம விளையாடிடுவோம். அது எப்படி இல்லைன்னா ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து என்ன ஷேப் வருதுங்கிறத வந்து சூஸ் பண்ண முடியும். என்ன ஷேப் எடுக்கிறங்கறத வந்து நான் தான் சூஸ் பண்ண போறேன். நம்ம சூஸ் பண்ணிடுவோமா? எனக்கு வந்துட்டு சர்க்கிள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன வருது தெரியல, நான் சூஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் சூஸ் பண்ண போறேன், என்ன வருதுன்னு தெரியல. எனக்கு வந்து சர்க்கிள், இவங்களுக்கு வந்து ஹார்ட். பரவாயில்ல, ரொம்ப பிடிக்கும். என்ன ஃபுட் வச்சிருக்காங்க பாக்கலாம். எனக்கு வந்து சர்க்கிள், அதனால குட் டே பிஸ்கட். எனக்கு பிடிச்ச ஸ்மால் ஹர்ட்ஸ் பிஸ்கட், ஹார்ட் பிஸ்கட். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் கொஞ்சம் நின்னு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து அடுத்த ரவுண்ட் போயிடலாம். அதுக்கு வந்து இன்னொரு குட்டி கேம். இது என்ன கேம்னா ஸ்னேக் வாட்டர் கன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்துட்டு மெயின்ல வந்துட்டு சீட்டை வந்து சூஸ் பண்ண முடியும். சோ அதை நம்ம விளையாடிடுவோம். பாம்பு செத்துருச்சு, இப்போ நான் அதை சீட் எடுக்க போறேன். சரி, நடுப்பேன்னு நினைச்சேன், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணுமா? இப்ப எனக்கு வந்திருக்கிறது ஸ்கொயர். ஸ்கொயர் நீ எடு. இத ரெக்டாங்கிள். நீ என்னது? எனக்கு ஸ்கொயர், பாப்பாக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்திருக்கு. அதுக்கு என்ன ஃபுட் வந்திருக்குன்னு பாக்க. எனக்கு பிரெட், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற பிரெட் வந்திருக்கு. எனக்கு ரெக்டாங்கிள் இருக்கிறது ரொம்ப கிரன்ச்சியான ரஸ்க் வந்திருக்கு. அம்மா, கடிக்கும் போதே மரமரமரையான சவுண்டு. இது தீர்ந்து சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும். ஸ்டோன் பேப்பர். எனக்கு ரொம்ப சாஃப்டான பிரெட் வந்திருக்கு. இந்த டைம் வந்து சர்க்கிள்ல வந்து ஃபுட்ட பாத்திட்டாங்க. எனக்கு வந்து லெமன் வச்சிருக்காங்க. நான் அது எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல, ரொம்ப புளிக்கும்னு நினைக்கிறேன். சோ அன்லக்கி, லக்கி. அப்பா, செம்மையான புளிப்பு. இந்த அது மேல பிரெட் குல் சார் நல்லா இருக்கு. நோ நோ நோ, இந்த பிரெட் சேர்ந்து புளிக்கு வேணாம். நல்லா இருக்கு சார். நிறைய சாடுவாரு, லெமன் சாப்பிடுறாங்க. செம்மையான புளிப்பு பா. நான்
போறேன். எது இருக்கலாம் உனக்கு என்ன? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள். ஏ ட்ரையாங்கிள் என்னதான் வருமே? உனக்கு பிடிச்ச ஷேப் என்ன? எனக்கா 14. 14. எனக்கு வந்து சர்க்கிள் பிடிக்கும், இன்னொன்னு வந்து ஸ்கொயர் பிடிக்கும். உங்க எல்லாத்துக்கும் என்ன ஷேப் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மறுபடியும் எனக்கு இன்னொரு சாக்லேட், சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற சாக்லேட். இந்த சிலிண்டர் நிக்கிது பாருங்க, சூப்பரா நின்றுச்சு. ட்ரையாங்கிளுக்கு சமோசா, காரசாரமான சமோசா. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, சோ இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த காரசாரமான சமோசா கிடைச்சிருக்கு ஜெசிதாக்கு. ரொம்ப ஜாலிதான் அவளுக்கு. ரெண்டு பெரிய சமோசா இருக்கு, ரெண்டுமே காலி பண்ணிடுவேன். எனக்கு ஒண்ணு கொடுப்பா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். எனக்கு வந்து சிலிண்டர். சிலிண்டர் ஷேப்ல என்ன ஃபுட் வச்சிருப்பாங்க தெரியலையே, பாப்போம். அடா பாவிகளா, சிலிண்டர் ஷேப்புக்கு சாக்லேட். ஸ்மால் சிலிண்டர் எனக்கு கூட பரவாயில்லைங்க. பாப்பாக்கு பாத்துட்டீங்கன்னா ஓவலுக்கு பாதாம் பருப்பு வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து சாக்லேட் வந்து ஜங்க் ஃபுட், இது வந்து பல்லொட்டிக்கும். இருந்தாலும் எனக்கு வந்துருக்கு, சோ வந்து நான் சாப்பிட போறேன். அம்மா சொத்த பல் வந்தே ஆகணும். நீ என்ஜாய் பண்ண. சாக்லேட் வேணுமா? வேண்டாம் வேண்டாம், இந்த பாதாம் சாப்பிடு. அது பச்சையா சாப்பிடும் போது நல்லா இல்ல, கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். சாக்லேட்டோட இந்த பாதாம் சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சோ நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லாவே இருக்காது. இது வந்து பாதாம் சாக்லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வந்து ஃபுட் சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஜாலியா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே. ஸோ வந்துட்டு நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்துட்டு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய்.